கார்த்திக்குளம் அருகே தற்காலிக ஓட்டுநர் இயக்கிய அரசு பேருந்து சாலையோரத்தில் இறங்கியதில் 50-க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் காயமடைந்தனர். விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரனிடம் கேட்கலாம். மகேஸ்வரன், என்ன நடந்தது? சிவரஞ்சனி, தமிழகம் முழுவதும் ஆரம்ப கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் இரண்டாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் லாத்திக்குளத்தில் வரக்கூடிய அரசு போக்குவரத்து பணிமனையில் அங்கிருக்கக்கூடிய 33 பேருந்துகள் வந்து தோமுசா மற்றும் தற்காலிக பணியாளர்கள் கொண்டு 100% இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அந்த லாத்திக்குளத்திலிருந்து பேர்லாம்பட்டி செல்லக்கூடிய அரசு பேருந்தை வந்து தற்காலிக ஓட்டுநர் சுப்பிரமணியன் பேருந்து ஓட்டி சென்றிருக்கிறார். குறிப்பாக இந்த பேருந்து காலையில் சென்றிருக்கு. இந்த பேருந்தில் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் கூடிய சிந்தலக்கரை இந்த வயதில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களுடைய பள்ளி மனதான் ஏறுவாங்க. இன்று வழக்கம் போல ஏறுக்காங்க. இந்த சூழ்நிலை இந்த பேர் வந்து சிங்கிளிப்பிடி கிராமத்து பக்கம் போது எதிர்வாரமாக திடீர்னு சாலைந்து கீழே இறங்கி அங்கே இருக்கிற பள்ளத்தில் இருக்கிற சேத்துல சிக்கி வந்து விபத்துக்குள்ளானது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு வந்து காயம், லேசான காயம் ஏற்பட்டது. இது பார்த்த அருகில் இந்த கிராம மக்கள்லாம் அவங்கள மீட்டு வந்து பேர்லாம்பட்டி அரசு ஆரம்ப சுகாதாரத்தில் அவங்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளித்தாங்க. அதிர்ஷ்டமாக யாருக்கும் எந்த ஒரு உயிர்ச்சேதமோ எதுவும் ஏற்படல, லேசான காயத்திலும் தப்பிச்சிட்டாங்க. இது குறித்து தகவல் கிடைத்ததும் அந்த பள்ளி மாணவருடைய பெற்றோர்கள் வந்து தங்களுடைய குழந்தைகள் வந்து வீட்டுக்கு அழைச்சு கொண்டாங்க. இதையடுத்து ஜேசிபி இயந்திரம் கொண்டு வரப்பட்டு அந்த பஸ் வந்து மீட்கப்பட்டு தற்போது வந்து மாற்று நிறுவனமாக அரசு அந்த விழாத்துக்குளம் போக்குவரத்து பணி கொண்டு செல்லப்பட்டிருக்கு. தற்காலிக ஓட்டுநர் ஓட்டிய விபத்து ஏற்பட்ட சம்பவம் வந்து அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஸ்வரன்.